சேலத்துலைங்க தீவட்டிப்பட்டிங்கிற ஊரில் வந்துட்டு ரெண்டு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விளாட்ருக்கு புகை வந்துட்டுருக்குங்க. ஆளுக்கு என்னாச்சுன்னு தெரியலிங்க, வண்டியை கொஞ்சம் ஓர விட்டுட்டு போயிட்டு பார்க்கலாங்க. வண்டி ஃபயர் ஆயிடுச்சுங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியாச்சு, ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணியாச்சு. ஒரு ரெண்டு ஒருத்தருக்கு சீரியஸாக இருக்குங்க, ஒருத்தங்களுக்கு வந்து நல்லா மூஞ்சி ஃபுல்லாக அடிங்க. டயர்லாம் வெடிக்குதுங்க. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, ஒருத்தரை கூப்பிட்டு போயாச்சுங்க. ரெண்டு பதி தான் ஒரே ஆளுக்கு. ஃபயர் சர்வீஸ் வரதுக்குள்ள எல்லாம் எரிஞ்சா முடிஞ்சிருங்களாட்டு இருக்கு. ஆப்போசிட்ல வராது, இதெல்லாம் தான் வரும். இல்லை எல்லாம் பிளாக் ஆகி போயிருக்குது. டிவிடி பிடியில் தான் வரும். ஏன்னா காடே முடிஞ்சு தான் இது வரல. ஆப்போசிட்ல வந்தால் பரவாயில்ல. ஆப்போசிட் வந்துச்சு வந்துச்சு. ஆப்போசிட்ல வரணும். இதில் வந்து என்ன பண்ணுறது? ஆப்போசிட் டயரு கிளாஸ் எல்லாம் வெடிக்குதுங்க. வண்டி வந்து இங்கே ஃபயர் சர்வீஸ் வந்துருச்சுங்க. ஆனால் வருது வருது ஃபயர் சர்வீஸ் வருது. ஆனால் ஓரம் வந்துங்க, ஃபயர் சர்வீஸ் வருது. கொடுமைங்க, ஒருத்தர் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே இருக்காரு, ஒரு லேடிக்கு நல்லா அடிங்க. ரொம்ப அடிப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் காரங்க தாங்க அடி. Thank you.
அவ்வளோதான் ஃபயர் ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த ஆம்புலன்ஸை மட்டும் ஒருத்தர் சீரியஸாக போனார், அவர் மட்டும் பொலஸ்டார்னா போதுங்க. மீதி ஒரே ஒரு லேடிக்கு மட்டும் லைட்டாக அடிங்க, கொஞ்சம் பிளட் வந்துருந்தது. எப்படின்னு தெரியலீங்க, வண்டி ரெண்டு வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்க மாட்டிருக்குங்க, அதில் ஃபயர் ஆயிடுச்சு. நம்மளும் போகலாங்க, வண்டிக்குள்ளே பிளாக் ஆயிடுச்சு, நம்மளும் கிளம்பலாம்.